This video is sponsored by The Stitches, made in Madras. படத்தில் ஏ ஏ அப்படின்னு கத்தியே சதன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸ்ரேயா ரெட்டி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க தான் நம்ம சொல்லணும். 2002 அவங்களோட கெரியரை ஆரம்பித்து 2006 திமிரு படத்தில் நடித்து ஈஸ்வரி அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரொம்பவே மனசில் நிற்கிற ஒரு கேரக்டராக இருந்ததுன்னா நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா 2008 விஷாலோட பிரதரான விக்ரமை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சில ரோல்ஸும் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சேர்ந்து அவங்க ஹஸ்பண்டோட நிறைய படங்களை கோர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சமீபத்தில் ஃபிட்னஸ் எப்பவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. எந்த காரணத்துக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்காகவே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஜென்ரலாகவே நம்ம டிராவலிங் நேரத்தில் வந்து ஃபிட்னஸ் வந்து நம்ம ஒதுக்கிடுவோம், அது ஆனால் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க டிராவலிங்கில் இருக்கும்போது ஒரு நல்ல ஜிம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் அந்த எக்ஸசைஸான மங்கி பார்ஸ் வீடியோ வந்து அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கீழே ட்ராவலிங்காக இருந்தாலுமே எக்ஸசைஸ்க்கு நோ எக்ஸ்கியூஸ் அப்படின்ட்டு ஒரு அழகான கேப்ஷன் போட்டிருந்தாங்க. அதோடு சேர்ந்து இந்த மங்கி பார்ஸில் இக்னோர் மை ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ட்டு சிரிச்சுட்டு ஒரு ஸ்மைலி போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ கீழே ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, யூ லெஃப்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் ஸ்மைலி போட்டு ஸ்ரேயா ரெட்டி அவங்களோட ஜிம் பார்ட்னரான ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஐ மிஸ்ட் யூ தோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ எந்த நிலைமையா இருந்தாலும் எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே ஃபிட்னஸ்க்காக கண்டிப்பா டைம் ஒதுக்கணும் அப்படின்ட்டு அந்த சோஷியல் மீடியால அவங்க அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல வந்து ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷீ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்குமே அவங்க வந்து திமிரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் அவங்க போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய வந்து சர்ச்சைகள் வந்துச்சு, ஏன் இவ்வளோ அரகண்டா போடணும். பட் ஆனா அவங்க வந்து திருப்பி அவங்க படத்துல நடிக்க போறாங்க அப்படின்றதுக்காக தான் திமிரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ ரொம்பவே சூசியா தான் அவங்க ரோல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஃபுல் டைம் வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து கோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இவங்களோட அந்த ஃபிட்னஸ் வெறியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.